நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சை பெரிய கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இது கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதுடன் உலக பாரம்பரிய சின்னமாகவும் விளங்கி வருகிறது. இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டு 1000 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளி நாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வந்த வண்ணம் உள்ளனர். உலக பாரம்பரிய சின்னமாக விளங்கும் இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருமே மெட்டல் டிடெக்டர் வாசல் வழியாக தான் அனுப்பப்பட்டு வருகிறார்கள். இங்கு பெருவுடையார், பெரிய நாயகி, விநாயகர், வாரகியம்மன், முருகர், கருவூரர், நடராஜர் இவருடைய சன்னதிகள் எல்லாமே உள்ளன. இந்த கோவிலை சுற்றிலும் திருச்சுற்ற மண்டபங்களும் உள்ளன. தஞ்சை பெரிய கோவில் கும்பாபிஷேகம் விரைவில் நடைபெற உள்ளதையொட்டி திருச்சுற்று மண்டபங்கள் சமீபத்தில் சீரமைக்கப்பட்டன. மேலும் விமான கோபுரம் உள்ளிட்ட மற்ற கோபுரங்கள் தரைத்தளம் சீரமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இந்த பெரிய கோவிலுக்கு அருகே சிவகங்கை பூங்காவும் உள்ளது. இந்த பூங்கா காதலர்களின் புகலிடமாக இருந்து வந்தது. இந்நிலையில்தான் தஞ்சை மாநகரம் ஸ்மார்ட் சிட்டியாக அறிவிக்கப்பட்டு உள்ளதால் இந்த பூங்காவும் மேம்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக கடந்த சில மாதங்களாகவே பராமரிப்பு பணி காரணமாக பூங்கா மூடப்பட்டு விட்டது. இதனால் பெரிய கோயிலுக்கு வரும் காதல் ஜோடிகள் கோவில் வளாகத்தை ஆக்கிரமிக்க தொடங்கிவிட்டன. காலை 9 மணி தொடங்கி இரவு கோவில் நடைசாற்றும் நேரம் வரை காதல் ஜோடிகளின் வருகையும் அதிக அளவு உள்ளது. இவ்வாறு கோயிலுக்கு வரும் காதல் ஜோடிகள் சாமி தரிசனம் செய்கிறார்களோ இல்லையோ கோவில் தெற்கு, மேற்கு மற்றும் வடக்கு திருச்சுற்றி மண்டபங்களை ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள். இவர்கள் ஆங்காங்கே தூண்களின் மறைவில் அமர்ந்து கொண்டு எல்லை மீறலிலும் ஈடுபடுகிறார்கள். இது அங்கு வரும் பக்தர்களை முகம் சுளிக்க வைக்கிறது. வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து கோயிலுக்கு குழந்தைகளுடன் வரும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு திருச்சுற்று மண்டபங்களில் உள்ள தெய்வங்கள் மற்றும் லிங்கங்களை தரிசனம் செய்வதற்காக சுற்றி வருகிறார்கள். அவ்வாறு வரும்போது காதல் ஜோடிகள் சிலர் எல்லை மீறலில் ஈடுபடுவது அவர்களை முகம் சுளிக்க வைக்கிறது. சிறுவர் சிறுமிகளை அழைத்து வரும்போது அவர்களை மறைத்து கொண்டு செல்லும் நிலைதான் உள்ளது. ஆனால் காதல் ஜோலிகளோ இதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. தஞ்சை பெரிய கோவிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் போலீசாரும் அதிகாரிகளும் அவ்வப்போது கோவிலில் ரோந்து சுற்றி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் வந்தாலும் அதை காதல் ஜோலிகள் கண்டுகொள்வதில்லை. சில நேரங்களில் எல்லை மீறும் காதல் ஜோலிகளை போலீசார் பிடித்து அறிவுரை கூறியும் அனுப்பினார்கள். சிலர் காதலர்கள் கோவிலுக்குள் செல்லும் போதே தனித்தனியே செல்கிறார்கள், பின்னர் அவர்கள் அங்கு உள்ளே சென்ற பிறகு ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். இருப்பினும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்களும் கேட்டுக்கொண்டு உள்ளனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். பூங்கா வந்து இப்போ பராமரிக்கப்படுறதால இப்போ கோவிலேயே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இன்றைய தலைமுறைகள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல செய்திகளை அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நினச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.